வலைப்பேச்சு சக்திவேல். ஏ மக்கா, இது நம்ம புது சேனலு. ஏ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஏ மறக்காம வந்து பாருங்க. என்ன எனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு, கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இப்போதைக்கு கோட்டு படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, ஷெட்யூல் பிரேக். அதை சொல்லுங்க, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டும் ஒரு அர்த்தம் தாங்க. கரெக்ட் தாங்க. அதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது பெருசா தெரியாதுங்க. அதை தமிழ்ல சொல்லும் போது இது படப்பிடிப்பு நிறுத்திட்டாங்களான்னு, அது ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் மாதிரியான பிரேக் விட்டுருக்காங்க அப்படின்னா அதை ரொம்ப சாதாரணமாக தெரியும். அந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னா ஐயோ எதுக்கு அப்படிம்பாங்க. அதான் இந்த ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தை சொன்னீங்கன்னா ஜஸ்ட் லைக் இதுன்னு போயிடுவாங்க, தமிழில் சொன்னோம்னா அருவாள் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, தவறு செஞ்சுட்ட மன்னிச்சிருங்க. ஓகே, இப்போதைக்கு ஷூட்டிங் பிரேக். பிரேக் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு சாங் எடுக்கிறாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே. ஒன்றாம் தேதி வரைக்கும் வெங்கட் பிரபு இன்னும் பிஸியாக இருக்கார். ஆஃபீஸில் உட்காந்து பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குதான். அந்த படப்பிடிப்பு பற்றி. ஆமாம், இப்போ பற்றியா இல்லை அடுத்து ஒரு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் ஆஃபீஸ். அதானா, இது என்னங்க தமாசா இருக்கு? இல்லை அதுவும் நடக்கத்தானே செய்யும். இது கிட்டத்தட்ட படம் முடிய போகுது, இதில் இன்னும் என்ன டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு? அதான் எல்லாம் ஆல்மோஸ்ட் எழுதுனது தானே இருக்கும். ஏதோ ஒரு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரன். ஓகே, ஒன்றாம் தேதியிலேருந்து சென்னையில் ஷூட்டிங் இது சாங் நடக்குது. ஓகே ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படம் ஆகஸ்ட் 15 நீங்கள் பாட்டை சொல்லிவிட்டீங்க ரிலீஸ். சரி, ஒரே யூரோப் சைட்லேருந்து ஏகப்பட்ட போன் சார், என்ன சார் ஆகஸ்ட் 15 சொல்கிறீங்க, இங்கே எல்லாம் நிலவரம் புரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னா, நாங்களும் அங்கே சொன்னோம் அப்படி ஒரு தகவல் இருக்கு, அவங்க ஒரு பிளானில் இருக்காங்க அப்படின்னா. சரி, அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்துன்னா, அது வந்து அங்கெல்லாம் வெக்கேஷன் டைம். அப்படியா? அந்த டைம். சரி, யூரோப் கண்ட்ரிஸ் முழுக்க. ஓகே ஓகே. அப்போ இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100,000 குடும்பம் அங்கேருந்து வெளியேறி சொந்த ஊர்களுக்கு போயிடுவாங்க. இலங்கைக்கு, இலங்கை, யாழ்ப்பாணம், கொழும்பு அப்படி பண்ணி எல்லாம் போயிடுவாங்க போல இருக்கு. சரி, அப்போ தமிழ் படங்கள் இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா ஜிலோன்னு கிடக்கும் சார் தியேட்டரு, பெரிய அளவு கலெக்ஷனே வராது. இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தான் சொல்லணுமா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை நேராக இலங்கைக்கு போக சொல்லிடுவோம். அங்கே வர்ற தியேட்டர் வந்து நேராக இலங்கையில் போட்டு அந்த மக்கள்கிட்ட அப்படியே பார்க்க சொல்ல வேண்டியதுதானே. ரொம்ப அரிய யோசனை. அதுக்கப்புறம் இந்தியன் 2 படப்பிடிப்பு அதேமாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 800 துறைமுகத்தில் பயங்கர நம்ம ஏற்கனவே சொன்ன சித்தார்த்து சாங் எடுக்கிறாங்க. அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்களாம். பிரம்மாண்டம்னா எப்படி, அதில் பார்த்தீங்கன்னா டான்சர்ஸுக்கு எங்களுக்கு தான் ஒரு 500 விக்கு ரெடி பண்ணியிருக்காங்க டான்சர்ஸ். ஆமாம், நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50 பேர் ஆட விட்டு இமேஜ் க்ளோனிங்கில் ஒரு 500 பேராக காட்டுவாங்கல்ல, சங்கர் கப்லாம் பண்ணால் பிடிக்காது. 500 பேரும் வந்து ஆடணுமா, அதனால் கிட்டத்தட்ட ஒரு 500 விக்கு ஆர்டர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த செம்மஞ்சேரி பீச் இருக்குல்ல, அங்கே அதுக்கப்புறம் இந்த கண்ணகி நகர் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தாவை வரைஞ்சி வச்சுருக்காங்களாம் அங்கங்கே. என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு போல இருக்குது. அப்படி இப்படி நெருங்கி மே 30 படம் ரிலீஸுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல, அதனால இப்போ அந்த வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. மே 30 எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த விக்ரம் படம் இருக்குல்ல, அது வந்து ஜூன் 3 ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஹிட்டு. தெரியுமில்ல, சினிமாங்கிறதே ஒரு சென்டிமெண்ட் ஃபீல்டு தானே. அழகாக பஞ்சாங்கத்தையும் இப்போ லென்ஸையும் வச்சுக்கிட்டு அந்த ஜூன் 3 பார்த்துருக்காங்க. பார்த்தா அது வெள்ளிக்கிழமை இல்லை, ஸோ அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை எதுன்னா மே 30 போல இருக்கு. ஆனால் சரியான டைங்க, மக்கள்கிட்டலாம் காசு புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அது கரெக்ட். நான் ஓட்டுக்கு காசுகள் அள்ளி கொடுக்குற டைம் இல்லை, எல்லாம் வாங்கின காசெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் படத்துக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி அது வெக்கேஷன் டைமு. அப்புறம் இந்தியன் 2 போது மக்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக தானே இருப்பாங்க, அதனால அந்த தேதியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வருது. என்ன, இந்த இந்தியன் தாத்தா போஸ்டரா ஏதோ சுவர் விளம்பரம்? அது என்ன செம்மஞ்சேரி கண்ணகி நகர் இந்த ஏரியாக்களை மட்டும் பண்ணுறாங்களா, அதில் ஏதாவது குறியீடு இருக்கா? ஆக்சுவலி வந்து சங்கர் சாருடைய ஆஃபீஸ் அந்த ஏரியா தான், அதனால அந்த பக்கத்தில் உள்ள ஏரியாவில் வரங்க ஷூட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். அதுக்கு
மேல என்ன குறியீடு என்ன வேண்டிக்கிறது பர்டிகுலரா அந்த ஏரியாக்கள்ல வரையறாங்களே அதனால கேட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் தனுஷோட ராயன் அவருடைய 50th படம் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தனித்தனியா போஸ்டரை போட்டு அப்படி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்லயே அந்த படங்கள்லாம் இருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு டவுட், வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வருதே, ஒருவேளை அந்த மலையாள படம் பிரம்ம யுகம் மாதிரி இதையும் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஆனா போஸ்டர்ல பார்த்தா அப்படிதாங்க தெரியுது, கிட்டத்தட்ட அதே கலர்ல தான் இருக்குது. ஆனா கதை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏன் இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி போஸ்டர்னு விசாரிச்சோம்னா எல்லா கேரக்டருக்குமே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியா? ஆமாம், சும்மா ஏதோ நாம தான் ஹீரோ அதனால் மற்ற கேரக்டர்லாம் கொஞ்சம் டம்மியாக போட்டு வைப்போம் அந்த மாதிரிலாம் தனுஷ் பண்ணலை. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாராம். குறிப்பாக துஷாரா விஜயன் இருக்காங்கல்ல, அவங்க கேரக்டர் வந்து படத்தோட மிகப்பெரிய பில்லரம். அவ்வளவு போல்டான கேரக்டர், அவ்வளோ வேல்யூபுளான கேரக்டர். அண்மை காலத்தில் எப்படி தனுஷ் ஒரு பக்கம் நடிப்பில் மிரட்டுறாரா, அது மாதிரி துஷாரா விஜயன். ஆமாம், நல்ல ஆர்டிஸ்ட். அஜித் பட அப்டேட் வரலனா அஜித் திட்டவே மாட்டாங்க. ஒண்ணு லைக்கா ப்ரொடியூசரை திட்டணும், இல்லனா டைரக்டர் திட்டணும், இல்ல அந்த படத்தோட கேமராமேன் திட்டணும், இல்ல மியூசிக் டைரக்டர் திட்டணும். மொத்த பேரும் சேர்ந்து உங்களுக்கு அவர் செவனேன்னு இருக்க என்னமோ. ஆமா ஆமா, செவனேன்னு இருக்க வேண்டியதானே. இல்ல சொல்ல வரேன், இல்ல இல்ல லைக்க பாவம் என்ன படம் ரிலீஸ் ஆகும் போது அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு என்னன்னா இந்த படப்பிடிப்பே லைக்கா கொஞ்சம் சின்ன பினான்சியல் கிரைசிஸ்ல இருக்காங்க, அதனாலதான் படப்பிடிப்பு தாமதம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நடுவில் தகவல் எல்லாம் வந்துச்சு. சரி, இப்போ ஏதோ அதுல இருந்து வெளியேறிட்டாங்க போட்டுருக்கு. இப்போ இந்த வேட்டையின் ஷூட்டிங் எல்லாம் நீ காலையில் ரஜினி கிளம்பி போயிருக்காரு பாத்தீங்களா, காலைல ஃபுல்லா எல்லாத்துலயும் செய்தி அதுதான். ஓகே ஓகே, ரஜினி ஏர்போர்ட் போறாரு, படப்பிடிப்பு கிளம்புறாருன்னு தான் போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஸோ அப்போ வேட்டையின் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விடாமுயற்சி ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா பயங்கர பிஸி ஆயிட்டாங்களாம். இப்போ அவங்க ஏற்கனவே இந்த படத்துக்கு கொடுத்த டேட்லாம் இவங்க வீணாடிச்சிட்டாங்க. சரி, இப்போ திரும்ப டேட் கொடுங்கன்னா அவங்க எப்படி கொடுக்க முடியும்? அவங்க ஏகப்பட்ட படம் கமிட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க சொல்றாங்களா, என்னால இப்போ உடனே வர முடியாது. இப்போ அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் நிறைய இருக்குதா, கம்யூனிட்டி இவங்க தக்க லைஃப்ல தானே இருக்காங்க போல. ஆமா, சோ அதனால ஒரு மாதிரி அவங்கள போட்டு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்களா. அவங்க ஏதாவது நெருக்கடிக்கு நடுவுல போகணும், அதனால இப்போ ஷூட்டிங் நீங்க அப்படியே. அதுக்கப்புறம் நேத்து ஒரு அதிசய ஆச்சரிய தகவல் ஒன்று பார்த்தீங்களா, என்ன விண்ணை தாண்டி வருவாயா? ஆமா, சென்னையில் விஆர் மாலில் பார்த்தீங்கன்னா 762வது நாளாக இது போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையில் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லைங்க, அந்த படம் பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். அது வேற, ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஆயுள் வந்து 3 நாள் 1 வாரம் ஆகும்போது ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஓடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இல்லைங்க, கௌதமனண்டி 100 படம் அதே மாதிரி எடுங்கன்னா எடுக்க முடியாது. அது உண்மைதான், உண்மைதான். அப்படி ஒரு படம் அது கண்டிப்பாக. இது இந்த ஹிந்தியில் ஒரு படம் வருஷ கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் அந்த தில்வாலே துல்கானிய லேஜா எங்கன்னா அதே மாதிரி தான் இல்லை. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி பல வருடங்கள். அந்த தியேட்டரே சமீபத்தில் தான் க்ளோஸ் பண்ணாங்க பாம்பேயில். கடைசி வரையும் அந்த தேட்டரில் அந்த ஒரு படத்தை தான் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பக்கம் விடிவி மாதிரியான படங்கள் வந்து இப்போ 2 வருஷம் ஒரு தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா, இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வார வாரம் 6 படம் 7 படம் 10 படம்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அது 1 ஷோ 2 ஷோ கூட தாண்ட மாட்டேங்குது. அந்த விஆர் மால் மாதிரியான இப்போ நிறைய இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் இருக்குல்ல, பல நேரங்களில் இப்போ ஒரு 7 ஸ்க்ரீன் உள்ள தியேட்டரில் 5 ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீனை மூடியே வச்சுருக்காங்க. அந்த வீக்கெண்டில் மட்டும் எல்லா ஸ்க்ரீனும் ஃபங்க்ஷன் ஆகும், மற்ற நாள்லையும் சும்மா மூடி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட பேசும்போது ஒரு தகவல் சொன்னார், அது உண்மையிலே ஒரு கவலையான விஷயம்தான். தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஷூட்டிங் நடக்கும்ல, நம்பர் ஆஃப் ஷூட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமாக நடக்கிறதோட கம்பேர் பண்ணால் 10% ஷூட்டிங் தான் இப்போ நடக்குதான். 90% ஷூட்டிங் நடக்கலை. ஏங்க என்னங்க காரணம் அப்படின்னா, இல்லை சார் இப்போ உள்ள ஹீரோக்கள்லாம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கல்ல, அப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா போதும், 2 வருஷத்துக்கு 1 படம் நடித்தா போதுங்கிற மாதிரி. ஏன்னா அது நிறைய ஹியூஜ் அமௌண்ட் காசு வாங்குறாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கோடி தானே. இப்போ நார்மலானு பேசுகிறமே கவினே 5 கோடி கேட்குறாருன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த மிதமிஞ்சிய காசு வர்றதுனால நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்னு இல்லாமல் அப்படி கேஷுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியுடைய சர்வை பயங்கர கேள்விக்குறி ஆயிடுச்சு. அது மாதிரி சொல்றாங்க, சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டியில் சொன்னார்ல,
ஹீரோக்கள்லாம் வருஷத்துக்கு மூணு படம். அவர் சொல்லும் போது நமக்கு காமெடியா தெரிஞ்சு, யாரு நம்ம எப்படிங்க இன்னொருத்தர் போய் மூணு படம் நடி நாலு படம் நடின்னு சொல்ல முடியும்னு நம்ம நினைச்சோம். பட் ஆனா அதர் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. அது சம்பளத்தை குறைச்சா தானே மூணு படமா பண்ண வருவாங்க. ஆனா சீக்கிரமே குறைக்கிற நிலைமை வரப்போகுது. ஆமா, இப்பதான் டிஜிட்டல்லாம் யாரும் வாங்குறதே இல்லைல்ல. கரெக்ட் தான், யாருமே படம் எடுக்கலன்னா இங்க குறைச்சுதானே ஆகும். ரெண்டாவது நல்ல படமா வேற எடுக்கணும்ல, அது ஒரு பிரச்சனைக்கெல்லாம். மலையாள படங்கள்லாம் இங்க ஹவுஸ்ஃபுல்லா போகுதுங்க. ஆனா தமிழ் படங்களுக்கு வந்து தியேட்டர் மூடி வைக்கிற சூழல் வருது. அந்த அளவுக்குதான் எடுக்கிறாங்க. சரி, அப்புறம் சந்தானம் இப்ப வந்து இந்த கோபுரம் பிலிம்ஸ் அன்பு செழியன் தயாரிப்புல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர். ஆமா, அவருடைய படம். ஆமா ஆமா, இப்பனா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து கமல் ரிலீஸ் பண்ண போறாரு. அப்படியா? ஆமா, அதுக்கான வேலையில இறங்கி இருக்காங்க. ஆமா, இப்ப கமல் அன்பு செழியன்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதனால போல இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் ஜெயமுருவியுடைய சைரன் படம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போஸ்டர்லாம் பார்த்தேன். அந்த வார்த்தை தான் எல்லா படத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆக்சுவலி கடைசியில் சைரனில் ஏற்றி போயிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சைரன் மட்டும் இல்லை, இப்போ ஜெயம் ரவியுடைய முந்தைய படம் ஞாபகம் இருக்குல்ல, அகிலன் ஒரு படம். ஆமாம், இறைவன் ஒரு படம். இது சைரன், மூணுக்கும் ஒரு ஒற்றுமை பாருங்க. மூணுலையுமே இன்னும் இன்னுன்னு முடியுது. ஆனால் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி மூணு படமே ஃப்ளாப்பு. கிட்டத்தட்ட ஜெயம் ரவி வந்து இந்த தோல்வி படத்தில் ஒரு ஹேட்ரிக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை. ஆனால் இதே ஜெயம் ரவி சில வருடங்களுக்கு முன்னாடி ஹாட்ரிக் வெற்றி கொடுத்தார். அதுக்கு சக்சஸ் வச்சாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் ஃப்ளாப்பு. இதில் அவருக்கு நம்பிக்கை தர படம் பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம். கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில். அது பார்த்தீங்கன்னா மே மாதம் ரிலீஸ் ஆகுதான். ஆனால் அந்த படத்தில் அவர் கேரக்டர் ரொம்ப பெருசாலாம் கிடையாதுல சொல்கிறாங்க. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் தான் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரியும். ஆமாம், அதனால் ஒருவேளை அந்த படம் பயங்கரமாக கிளிக் ஆகி வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுங்க, ஜெயம்ரவியுடைய கணக்கில் வர வைக்க மாட்டாங்க. அதை நித்யா மேனன் கணக்கில் வர வச்சுருவாங்க. அது சரி, அதான் சர்க்கரைக்கே சைடு இஷ்யூவாக வரும். உங்கள் அக்கறைக்கு அளவில்லையா பூமி.